கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பில் விவாதிக்கப் போகிறோம் என்பது ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு விவாதத்தை தொடரலாம். இன்னும் 120 நிமிடங்களில் உங்கள் வீடுகளின் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு அகல் விளக்குகளையும் மெழுகுவர்த்திகளையும் ஏற்றுங்கள் என பிரதமர் சொன்ன நேரம் வரவிருக்கிறது. தனிமைப்படுத்துதலில் இருக்கும் இந்தியர்கள் தனியாக இல்லை என்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக பிரதமர் இதனை முன்மொழிந்திருக்கிறார். ஆனால் 9 மணிக்கு ஜோதிடங்களில் வரும் 9 கோள்களும் ஒன்றாக நிற்கப் போகின்றன. அப்போது ஒளியேற்றினால் நாட்டுக்கு நன்மை நடக்கும் என்பதாலேயே பிரதமர் விளக்கேற்றச் சொல்கிறார் என சிலர் பேச ஆரம்பித்திருக்கின்றனர். கடந்த முறை வீட்டு வாயிலில் நின்று கரவொளி எழுப்புங்கள் என பிரதமர் கூறியதை தவறாக புரிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆரவாரம் செய்ததை பிரதமரே மன வருத்தத்துடன் பதிவு செய்திருந்த நிலையில் பிரதமரின் எதிர்பார்ப்பை மக்கள் இம்முறையாவது பூர்த்தி செய்வார்களா என்கிற சந்தேகம் கிளம்புகிறது. இதற்கிடையில் பிரதமர் சொல்வது போல விளக்கேற்ற தயார், ஆனால் எங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க பிரதமர் தயாரா என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் ப. சிதம்பரம். இதன் பிறகு எதிர்க்கட்சியினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் பேசியிருந்தாலும் பிரதமர் உரையில் நிதி திட்டங்கள் பற்றி எதுவும் இல்லை என்பது ஏமாற்றமே என பதிவு செய்திருக்கிறார் ப. சிதம்பரம். இதற்கிடையில் மின் இணைப்புகளில் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்க மக்கள் அனைவரும் விளக்குகளை மட்டும் அணைத்துவிட்டு மற்ற மின் சாதனங்களை அணைக்காமல் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது மத்திய மின்சாரத்துறை. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பரிசோதனை முடிவுகள் விரைவாக வெளியிடப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் MP நவாஸ்கனி. தரமான சோதனைகளை செய்வதனாலேயே சிறிது தாமதம் ஏற்படுகிறது என ஏற்கனவே இதற்கான பதிலை வியூகம் நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி கொடுத்திருக்கிறார். அதேபோல் ஏப்ரல் 14 பிறகும் கொரோனாவின் தாக்கம் இருக்கும் என்றும் ஜூன் மாதம் வரை மக்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் எச்சரிப்பது 1000 சந்தேகங்களை எழுப்புகின்றன. அவற்றை எல்லாம் சீராக்கி 5 கேள்விகளாக எழுப்ப விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம். பிரதமரின் நோக்கத்தை நிறைவேற்றுமா 9 மணிக்கு 9 நிமிடங்கள் விளக்கேற்றும் நிகழ்வு? விளக்கேற்றும் நிகழ்வுக்கு ஜோதிட காரணங்கள் சொல்வதன் மூலம் பிரதமரின் நோக்கத்தை திசை திருப்புகிறதா? பிரதமர் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க தயாராக இல்லை என்கிற ப. சிதம்பரத்தின் புகார் உண்மையா? ஏப்ரல் 14 பிறகும் கொரோனாவின் தாக்கம் முடிந்துவிடாது என சுகாதாரத்துறை இயக்குநர் கூறுவது ஏன்? சோதனைகளின் தர உயர்வு காரணமாகவே முடிவுகள் வெளியாவதில் தாமதம் என சொல்வது சரியா? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். கை கொடுக்குமா மக்களின் நம்பிக்கையை கட்டி எழுப்பும் பிரதமரின் முயற்சி, இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பொதுநல மருத்துவர் திரு பூபதி ஜான் அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள், வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு பரத் அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். மருத்துவ சங்கத்திலிருந்து திரு ரவீந்திரநாத் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். SPL சார், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். பிரதமருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தணும், ஒரு மகாசக்தி வெளிப்படுத்த வேண்டும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இன்னும் 2 மணி நேரத்தில் எல்லாரும் தயாராக இருப்பாங்க. அந்த பிரதமரின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா நரேந்திர மோடி என்கிற தனி மனிதர் மீது வெறுப்பை உமிழ்பவர்கள் கூட பிரதமர் நரேந்திர மோடி என்று வருகிற போது அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்து இப்போ நாடு சந்திச்சுட்டு இருக்கிற இந்த இக்கட்டான சூழலை மனசில் வச்சு அவர் சொல்கிறத செய்யலான்னு நினைக்கிற மனநிலை உள்ளவங்க தான். அரசியல் பேதம் கடந்து நான் சொல்கிறேன், ஒரு 90% மக்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு அதை செய்ய தான் போகிறோம். அவன் வசதிக்கு ஏற்றபடி ஆள் விளக்கு தான் அப்படின்னு இல்லை, நான் கூட 4 மூலையில ஏற்றுங்கன்னு இல்லைனா கூட ஒரு பிரதமர் சொன்ன மாதிரி மொபைலில் இருக்கிற அந்த ஃப்ளாஷ் லைட்டையாவது அவன் ஒரு தடவை காட்ட தான் போகிறான். ஸோ அந்த வகையில் அவருடைய நோக்கம் நிறைவேறணும் தான். அவருடைய நோக்கத்தில் ஜாதக காரணங்கள் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறீங்க. பொதுவாகவே ஒரு தனி மனித ஜாதகத்துல
சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ அது அவ்வளோ நல்லதில்லை, அவனை படாத பாடு படுத்திடும். ஒரு தனி மனிதனுக்கே இந்த நிலைனா, இன்றைக்கி நடைமுறையில் கிரகங்கள் அடிப்படையில் பார்த்தா மகர ராசியில் சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்குது, இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நல்லதில்லை. சரி, செவ்வாய் தான் ஒரு 45 நாளையில் மாறிடுமே அப்படின்னு பார்த்தா, அது அடுத்து போகிற கட்டம் கும்பத்துக்கு போகிறதும் 45 நாள் இருக்கும், அதுவும் சனியினுடைய வீடு தான். சரி, அதெல்லாம் தாண்டி மீனராசிக்கு அடுத்த 45 நாள் போயிடுமே அப்படின்னு பார்த்தா, அந்த செவ்வாயை சனி மூணாம் பார்வையாக பார்ப்பாரு அப்படின்லாம் ஜோதிடர்கள் விஞ்ஞானபூர்வமாக, அது ஜோதிடம்ங்கிறது ஒரு சயின்ஸ் தான், அது அந்த அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த சூழல் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இது ஜாதக ரீதியான உண்மை. ஜாதகத்தின் மீது பிரதமருக்கு நம்பிக்கை இருந்தால் அது தவறல்ல. அதனால தான் நீங்கள் விளக்கேற்றியே ஆகணும்னு அவர் ஒன்று கட்டாயப்படுத்தலை, விளக்கேற்றுங்கன்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். ஸோ ஜோதிடத்தின் மீதும் நம்பிக்கையில் ஒரு பிரதமர் கிடைச்சிருக்காருன்னு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷப்படுறேன். நான் போய் வீட்டுல போய் விளக்கு ஏத்த போறேன். பின்னணியில் ஜாதகம் இருக்கான்றதே இருக்குங்கறத நான் நம்புறேன். இருந்தாலும் தவறில்லைன்னு நான் சொல்றேன், நான் நம்பிக்கை இல்லை நான் சொல்றேன், அதுல இருக்கு, இருந்தால் தவறில்ல. பிரதமர் அந்த பார்வையை பார்த்ததும் தவறில்ல, ஏன்னா அதை மற்ற மதத்தினர் மீது அவர் கட்டாயப்படுத்தல. ஆனால் இன்னைக்கு நைட்டு போய் நான் ஏத்த போறேன் சார், நான் விளக்கு ஏத்துவேன், வீட்டுக்கு போயிட்டு ஏத்துவேன். நாளை காலையில் எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி தான் என்னுடைய அடுத்த கவலை இருக்கும். அதை சொன்ன பிரதமர் மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தா விட்டுட்டாரா, இல்ல நமக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி அன்னைக்கு எதுவும் சொல்லாம விட்டாராங்கிற கேள்வி இந்த நிமிடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மக்கள் கிட்ட இருக்கு. நான் இந்தியா முழுக்க பேசுறேன். ஸோ நாம ஒரு விடுத்த வேண்டுகோளை இரண்டாம் முறையாக வேண்டுகோள் விடுத்த பிறகும், அதை பல பேர் கிண்டல் அடித்த பிறகும், இத்தனை சதவீத மக்கள் கிட்டத்தட்ட 80 பேர் 90 பேர் 100 பேர் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டாவது, நாளையோ நாளை மறுநாளோ பிரதமர் அந்த பொருளாதார விஷயம்னா நீங்க ஜிடிபி அது இது டெக்னிக்கலா வேண்டாம் சார், நீங்க நாளைக்கு அந்த ஜிடிபி உயர்த்தணுங்கிறக்காக இண்டஸ்ட்ரியை திறக்கிறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு சைக்கிள் மிதிச்சுட்டாவது வேலைக்கு போகிறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கணும். முதல்ல அவனை உயிரோட வச்சிருக்கிறது பிரதமருடைய கடமை. அப்ப அவனுக்கு என்ன செய்யணும் யோசிக்கணும். யோசிச்சாங்க, ஒரு வாரம் இல்லை 8 நாள் முன்னாடியே நிர்மலா சீதாராமன் பல உதவிகளை அறிவிச்சார். அந்த பணம் இன்னைக்கு வந்து சேரல சார், 40% பேருக்கு இன்னும் வந்து சேரலன்றது இன்னைக்கு காலையில வரைக்குமான செய்தி. ஜன்தன் ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்களா, அக்கௌண்ட்டுக்கே நேராக வருது சரிங்களா. அப்ப மீதி 60% பேர் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் வந்து சேராம, அந்த 2000 ரூபா நான் கேவலமா சொல்ல, அந்த 2000 இன்னைக்கு அவனுக்கு உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாரத்துக்கு அவன் சமாளிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல. சோ அதை கவலைப்படாதீங்க, வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அளிக்கிற வார்த்தைகள் பிரதமர் இருந்து வரும் அவன் எதிர்பார்க்கறான். ஏன்னா பிரதமர் சொல்ல சொல்ல நான் செய்யறேன்ல, அப்ப என்னுடைய கவலைகளை பிரதமர் நினைச்சு பார்க்கணும்ல. அவர் ஒண்ணுமே செய்யல, நான் சொல்லல சார், தினசரி அவர் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறார். இதனுடைய அவுட்கம் அகல் விளக்கை ஏத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு உரிமையோடு என்னை அணுகிற பிரதமர், நான் எதிர்பார்ப்பேனா மாட்டேனா, என்னுடைய கவலை என்னைக்கு வரைக்கும், என்னுடைய சாப்பாட்டு பிரச்சனை என்னைக்கு தீரும் சார். இந்த சம்பவத்தை தயவு செய்து மறந்துடுங்க. நாளை காலையில் அடுப்பு பத்த இன்னைக்கு விளக்கு ஏத்துறல, நாளை காலையில் அடுப்பு பத்த வைக்கணும்ல அப்படின்னு எதிர்பார்க்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க சார். சரி, பிரதமர் எல்லாத்தையும் செய்யணும். அடுத்து என்ன கவலை, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுற நான் இப்ப யதார்த்தத்துக்கு வர்றேன். சமீப நாட்கள் நேரத்தில இருந்து தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அடுத்த கட்ட பூதாகாரத்தை நம்ம கண்முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. என்ன தெரியுமா, திடீர் மரணங்கள். என்னன்னா, கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, ஆனாலும் மலேரியாவுக்கு பயன்படுத்துகிற மாத்திரையை வச்சு நம்ம குணப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு விளைவும் நல்லா கிடைக்குது. ரெண்டு பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டோம் போனால. அப்படி போய் ஒரு நம்பிக்கை கலந்து நம்ம பயணப்பட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 பேர் நேற்று மரணம் அடைஞ்சாங்க. April 2 வரைக்கும் தமிழ்நாட்டில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற கொரோனா நோயாளிகள் யாருக்குமே வெண்டிலேட்டர் பொருத்த வேண்டிய கட்டாயம் வரலை. வெண்டிலேட்டர் இருக்குது, 3300 வெண்டிலேட்டர் ரெடியாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு எந்த நோயாளி போகலை, அவனை கரெக்டாக டெஸ்ட் பண்ணணும், பாசிட்டிவ் வந்துச்சு மருந்து கொடுத்துட்ருக்கோம், அதை அவன் கண்டு ஏற்றுக்கிட்டு உடம்பு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற போது திடீர்னு மூச்சுத்திணறல் வருது. நேற்று பீலாராஜே ஒத்துக்கிட்டாங்க, அதை நோயாளிகளுடைய உடல்நிலையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழுது, சேஃபாக சொல்லி வச்சுட்டாங்க அல்லது உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அப்போது அந்த பீதி இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாகுது. எப்போது ஒரு நோயாளி சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கிற போது இவ்வளோ நடக்குதுன்னா, என் உடம்புல இருக்கா இல்லையான்னு தெரியாதவன் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் குவாரண்டைனில் இருக்கான் சார், 90,000 பேர் குவாரண்டைன்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை சார், வீட்டு அவங்களுடைய வார்த்தையை மதித்து வீட்டில் இருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த மரணங்களில் ரெண்டு விஷயம். போடியில் ஒரு பெண்மணி இறந்தாங்களா, அந்த பெண்மணியின் கணவர் டெல்லி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவர், பாசிட்டிவ்னு உறுதிப்படுத்தப்பட்டு அரசின் சிகிச்சையில் இருக்கிறார் சரிங்களா, அவர் நல்லா இருக்கிறார்.
அவருடைய மனைவி தான் நேற்று திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு யாருக்கு சார் தெரியும்? கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த வீட்லேயும் குழந்தைங்க பேரன் பேத்தி மகன் மச்சான் யாராவது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல. டெஸ்டிங் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சில பேர்லாம் கேட்குறாங்க என்ன டெஸ்டிங்னே பேசு, நான் என்ன பெர்சனல் லோன் கேட்டு நான் அப்ரூவ் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை சார், கான்டாக்ட்னு ஒருத்தர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே அவனை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க ஆஸ்பத்திரிக்கு. அவன் வீட்டில் இருக்கிற மீத மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம கேக்குறோம், இன்னைக்கு வரைக்கும் பண்ண மாட்டறாங்க. சார் அதுல என்ன டிஃபிகல்ட் இருக்குன்னா, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ்னு வந்தாலும் கூட அந்த 28 நாள் இருக்குல்ல பாசிட்டிவா மாறிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப கண்காணிப்புல வச்சிருக்காங்க, பஃபர் ஸோன் கண்டெய்ன்மென்ட் ஏரியான்னு வச்சு பண்ணாமே இருப்பீங்களா சார்? டெஸ்ட் பண்ணாமே இருப்பீங்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா, டப்ளிக்கு மாநாட்டுக்கு போயிட்டு வந்து 1200 பேர் உங்க வேண்டுகோள் ஏத்துட்டு வந்தால 12 பேர் கூட சிம்டம்ஸே கிடையாது சார். சிம்டமே காட்டாத போதே பாசிட்டிவ்னு காட்டுது. நான் என்ன பண்ணுவேன், கான்டாக்ட்ல நீ குவாரண்டைன்ல வச்சிருக்கேன் சார், அந்த வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் இருக்கான்ல சார், சமூக தொற்றுக்கு அவன் காரணமா இருக்க மாட்டான், நல்லா கவனிங்க. ஆனால் அந்த குடும்ப தொற்றுக்கு அவன் காரணமா இருப்பானா மாட்டானா? மீதம் இருக்கிற அஞ்சு பேருக்கு அது பரவுமா பரவாதா சொல்லுங்க சார். அப்போ அந்த மீதம் இருக்கிற அந்த கான்டாக்ட நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நான்காவது நபர்களுக்கு நீங்க சோதனை செய்ய செய்யதான் மீதம் இருக்கிற நபர்களை காப்பாற்ற முடியும். அதை தாண்டி சார் திருப்பி திருப்பி வெளியே அப்போ இந்த டெஸ்டிங் வசதி இன்னைக்கு கிட்டு கிடையாது. சுகாதாரத்துறை செயலாளர் சார் போய் சொல்றாரு, நான் சொல்லல, அவங்க டெஸ்ட் பண்ற வேகத்துக்கு போதுமான கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ ரெண்டு விஷயம் சார், இன்னைக்கு கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவிலேயே அதிகமான பரிசோதனை நம்ம தான் செஞ்சிட்ருக்கோம், அதிகமான பரிசோதனை மையங்களும் இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு. இது எல்லா ஃபெசிலிட்டியும் சார் தமிழ்நாட்டில் 17 இருக்கு, இந்தியாவில் கிட்டத்தட்ட 170 மையங்கள் இருக்கு. அதில் இன்னொரு உண்மை சொல்லட்டுமா, 36% தான் அவங்க டெஸ்டிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறாங்க, 64% வேலைகள் ஏன்னா கிட்டு இல்லை சார், டெஸ்டிங் சென்டர் இருக்கு கிட்டு கிடையாது, அவங்க சோதனை பண்றது இல்ல. இது நிஜம், ICMR அனௌன்ஸ் பண்றது 36% தான் நம்ம யூட்டிலிட்டி அதை யூஸ் பண்றோம்ங்கறாங்க. யூட்டிலைஸ் பண்றது 36% தான். அப்படினா என்ன அர்த்தம்னா கிட்டு இல்ல, அப்ரூவ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சில பல தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் 6 சென்டர் வாங்கி வச்சுட்டாங்க சார், ஆனா டெஸ்ட் பண்றதுக்கு கிட்டு இல்ல சார். நம்ம இம்போர்ட் பண்றதுக்காக கேட்டிருக்கிறோம், போதுமான ஆர்டர் கொடுத்துருக்கோம், நல்ல விஷயம் இல்ல. இப்போ நல்ல விஷயம் நடந்திருக்கு, ICMR னு சொல்லப்படுகிற இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அந்த ரேபிட் டெஸ்ட்னு ஒன்றுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் அந்த 1 நாள் 1 நாள் ஆகிற அந்த டெஸ்ட்டுக்கு அதுக்கு காத்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னல கான்டாக்ட் ப்ளஸ் கான்டாக்டில் வீட்டில் இருக்கிறவங்கன்னு அவங்கள மாதிரி ஆட்களை அல்லது எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கு ரேபிட் டெஸ்ட்டுக்கான கிட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது இருக்கா? ஒன்று கூட இல்லை. 100,000 கிட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க, 10 ஏப்ரல் வாக்கில் தான் வரும்னு நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்கிறார், இன்றைக்கி பேப்பர்லாம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10ஆம் தேதி வரைக்கும் அந்த டெஸ்டிங்க்கு வாய்ப்பு கிடையாது. சிம்டம்ஸோடு யார் வர்றானோ, கான்டாக்ட்ஸோடு யார் வர்றானோ, டிராவல் ஹிஸ்டரியோட யார் வர்றானோ அவனை மட்டும்தான் டெஸ்ட் பண்ண போறோம், அதுக்கான கிட்டு தான் கையிருப்பு இருக்கு. ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்து, இன்னும் சமூக பரவலாக மாறல. நிஜம் சார், டெஸ்ட் பண்ண வரைக்கும் கிடைச்ச ரிசல்ட்ட கையில வச்சுக்கிட்டு ஆதாரபூர்வமாக பீலா ராஜ்ய சொல்றான் நான் நம்புறேன். ஆனால் சமூக தொற்று இல்ல, நீங்க எப்படி முடிவுக்கு வரணும்னா போதுமான டெஸ்ட் எடுத்த பிறகுதான் நீங்க அந்த முடிவுக்கு வரணும். போய் சொல்றாரு, நான் சொல்ல வரல, அவர் இருக்கிற கிட்ட வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்க 1,000,000 6,500 பேர் டெஸ்ட் பண்றாங்க, அது இப்ப 10,000 நோக்கி போயிட்டு இருக்கு. இத்தாலியில அமெரிக்கால எல்லாம் நம்ம 1,000,000 10,00,000 பேருக்கு எவ்வளவு மா டெஸ்ட் பண்றோம், 11 பேருக்கு தான் டெஸ்ட் பண்றோம். நம்ம பேச இந்த நிலைமையை மாறணும்னு சொல்ல வரேன். இதை பத்தியும் பிரதமர் கவலைப்படணும். பரத், SPL சொன்ன ஒரு விஷயம்ன்றது வந்து எல்லோரும் நமக்கு சொன்னது வந்து நம்ம தேசத்தினுடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தையை எல்லோரும் காப்பாற்றுவார்கள், அது பலன் கொடுக்கும். அதில் ஜோதிடம் இருக்கா, ஜாதகம் இருக்கா, வாஸ்து இருக்கா, கிரக பலன் இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம், எல்லோரும் நிறைவேற்றுவார்கள், ஆனால் அது மட்டுமே போதாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாரு. இல்ல கண்டிப்பா அவர் சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட், பட் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் இப்ப நமக்கு தேவை. கிட்டத்தட்ட லாக்டவுன் ஆகி நம்ம 11-10 நாள் கிட்ட கடந்துட்டோம். அவர் சொன்ன மாதிரி கடை நிலையில இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கே சர்வேவலுக்கே பிரச்சனை, பட் இருந்தாலும் நாட்டிற்காக எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது ஒரு சோசியல் எக்ஸசைஸா தான் நான் பாக்குறேன். அவர் வந்து கிட்டத்தட்ட பல கட்டங்கள், ராசி பலன், இப்படி பல விஷயங்கள் அவர் பேசினாரு, கிரகம் கிரகச்சாரம் எல்லாம். என்னை பொறுத்தவரை நான் இத ஒரு சோசியல் எக்ஸசைஸா பாக்குறேன். என்ன, வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு ஒரு பயத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க அந்த பால்கனிக்கு வந்து விளக்கு ஏற்றும் போது, இந்த விளக்கு என்பது நம்ம இந்திய கலாச்சார முறைப்படி மதச்சார்பற்ற எந்த மதத்தை எடுத்தீங்கனாலும் அந்த ஒளி, ஒளியே கடவுளா பாக்குறவங்களும் இருக்காங்க, ஒளியை ஒரு சூப்பர் பவர்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஒரு சோசியல் எக்ஸசைஸ், சோசியல் பாண்டிங்,
இந்த விஷயத்துக்காக தான் இது பிரதமர் சொல்லியிருக்கிறது. இது வந்து நான் பிரதமர் சொன்னார்ன்றதை தாண்டி அவர் வந்து அன்னைக்கு நரேந்திர மோடியாக சொன்னார். அவர் சொன்ன மாதிரி லட்சுமணன் சொன்ன கருத்து நான் உடன்படுறேன். இது பிரதமரை தாண்டி நரேந்திர மோடி சொன்ன கருத்துக்கு உடனடியாக எஸ் சொல்லி எல்லாரும் இன்னைக்கு அதை பண்ணுவாங்க. பட் அதோட இது முடிய போறதுல, பட் அதுக்காக உடனே அன்னைக்கே இதை சொல்லல, மோடி இதை சொல்லாம விட்டாரு, இதை மட்டும் சொல்லிட்டார். சி அன்னைக்கு அந்த விஷயத்த அவர் தெளிவா சொல்றாரு. சி சப்சிக்வெண்டா அவர் எல்லாரையும் பாக்குறாரு, முன்னாள் பிரதமர்களை சந்திச்சு பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவர்கள் கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசுறாரு, 8ஆம் தேதி ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு, மீட்டிங் பேசுறாரு, தனியா துறைகள் அமைச்சிருக்காங்க, ரிவ்யூ மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு பிரதமர் என்பவர் எப்பவுமே வந்து கை தட்டுங்க விளக்கேத்துங்க இதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு நினைக்கக்கூடிய இடத்துல அவர் இல்ல, அப்படி பண்ண மாட்டான நம்பிக்கை எனக்கு இருக்கு. 14 நாட்கள் 21 லாக்டவுன் நம்ம இப்ப அந்த தடுக்கிறதுக்கான விஷயத்துல இருக்கும். பரத், இப்ப ஒரு 200 தேசங்கள் இந்த கொரோனா யுத்தத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா அதனுடைய மரபு சார்ந்து கூட போரிடலாம், முறைகளை கையை வச்சுக்கலாம். இப்ப ஊரடங்களே நம்ம பாதியை கடந்துட்டோம், பாதி நாட்களை கடந்து விட்டோம். இப்ப நீங்க சொல்ற பார்வையிலேயே எதிர்கட்சி தலைவர்கள் முன்னாள் பிரதமர் எல்லாம் அடுத்த இன்னும் ஒரு தினங்கள்ல தான் பேச போகிறார். ஆனா எஸ்பிஎல் சொல்றது நாளை காலையில எனக்கு உணவு தேவைப்படுது, நீங்க சோசியல் பாண்ட் எல்லாம் இருக்கும் ஆனா காலையில யதார்த்தத்துல பசிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த 21 நாட்களுக்கான பிளானிங் தானே இப்ப நம்ம பண்ணிருக்கோம். மாநில அமைச்சர் சிஎம் ஓட பேசியிருக்காங்க, சிஎம் வந்து எசென்சியல் சப்ளைஸ் கட் ஆகாது, அன்னார்வனை செட்டாருக்கான உணவுகள் வழங்கப்படும். ஏன் தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க, அம்மா உணவகங்கள்ல வந்து யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்பான்சர் பண்றாங்க, மலிவு விலையில அம்மா உணவகங்களை தருது. போலீஸே பல இடங்களையும் தன்னார்வ நிறுவனங்கள், இது வந்து நான் சொல்றது லட்சுமணன் சார் சொன்ன அந்த நாளைக்கான விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பேசுறேன். அடுத்த 10 நாட்கள் 5 நாட்கள் கண்டிப்பாக 15 லாக்டவுன் முடியற பட்சத்துல ஒரே விரிக்கல. So there are subsequent agencies that are working, state government and center, in tandem, cooperative work out பண்ணிட்டு தான் இருக்காங்க. They will come up with the solution, அதுக்கு லாங் டம் சொல்யூஷன். நீங்க தொடர்ந்து பரத், பிரதமர் அவர்கள் வந்து மருத்துவர்களுக்காக கைத்தட்ட சொன்னார், இப்ப வந்து அகல் விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிற போதெல்லாம் தொடர்ந்து அது விமர்சனத்திற்கு உள்ளாவதையும் கேலி பொருளாக மாறுவதையும் சமூக ஊடகங்கள், அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுக்கு பின்னணியில ஜோதிடம், கிரகபலன் இதெல்லாம் சரியான்னு கேக்குறாங்களே பரத். சார், இவர் இதுல கேலி பொருளாகவும் இதை வந்து கிண்டலாகவும் பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இன்று நேற்று அல்ல, கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே மோடி அப்படின்னாலே அதை எதிர்த்து பேசக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் தான் இதை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க. புதுசா யாராவது ஒரு பொது ஜனம் வந்து ஐயோ மோடி இப்படி சொல்லிட்டாரே, மோடி பண்ணிட்டாரு, அவருக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், இது சர்ச்சைக்குரிய கருத்து கூட அவர் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அதற்கான இடம் இல்லை, மோடி சொல்லியிருக்காரு, சரி நம்ம அதையும் தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்களே தவிர, சமூக வலைத்தளங்களிலும் பொது இடங்களிலும் பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மோடி எதை பேசினாலும் நாங்க திட்டுவோம்ப்பா, அவர் லெப்ட்ல போனா ஏன் ரைட்ல போலன்னு கேப்போம், ரைட்ல போனா ஏன் லெப்ட்ல போறேன்னு கேப்போம். இதே கோஷ்டிகள் தான் இன்னைக்கு அவங்க வேற ஒரு ஸ்பின் ஆஃப் கொடுத்து வச்சிருக்காங்களே தவிர, நான் திருப்பியும் சொல்றேன், இதுல ஜாதகம், ஜோசியம், இந்து மத நம்பிக்கை இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. திருப்பியும் சொல்றேன், மோடி சொல்றது ஒரு சோசியல் எக்ஸசைஸ், சோசியல் பாண்டிங், இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி காஸ்ட், கலர், கம்யூனிட்டி, கிரீடு, ஒன்னா வந்து ஒரு இடத்துல செய்ய போறோம். இந்த இடத்துல ஆனா போன போற மாதிரி தப்பாகாம முதல்லயே அவர் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் வச்சுக்கோங்க, தப்பு வேணான்றதையும் சொல்லிருக்கிறதுனால தி ஓனஸ் இஸ் ஆன் பீப்புள் டு ஃபாலோ இட். இது வந்து ஃபாலோ பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பிளாங்கெட் பேன் சொல்லல, நீ நம்பிக்கை வைத்துக்கோ, நீ வா, நீ வந்து ஒரு வேண்டுகோள், பிரதமர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பாரத். அதுல குறிப்பாக எஸ்பிஎல் சொல்ற பாயிண்ட் வந்து, நானும் அகல் விளக்கு ஏற்றத்தான் போறேன், ஒரு சோசியல் பாண்ட், ஒரு சமூக ஒற்றுமை தேவைதான், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற சமூக பதட்டம் இருக்கு பாருங்க, எனக்கு இருக்கா இல்லையா, அதுக்கு போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்ல இல்ல, அந்த பதட்டம் ஒவ்வொரு வீடுகளையும் கொதிச்சுக்கிட்டே இருக்க போதே, அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு கேக்குறாங்க. கண்டிப்பா சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்போ போராடுவது என்பது ஒரு கொரோனா என்கிற ஒரு வைரஸை எதிர்த்து, இந்த வைரஸ் என்ன ஏது எப்படி இத்தனை நாள் இது தீந்துரும், இதை இது பண்ணா இது தீந்துரும், இது செஞ்சா போயிடும், இப்படி நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சதெல்லாம் சோசியல் டிஸ்டன்சிங் ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதை பண்ணா போறோம். இப்ப சந்திக்கு நம்ம அதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்ன்ற விஷயம் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. வந்திருக்கிற சாம்பிளிங் டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற ஃபிகர் சொல்லுது. இப்ப ஆச்சரியம் என்னன்னா, முதியவர்கள் பத்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதனால வரைக்கும், இப்ப பார்த்தா இன்னைக்கு வந்திருக்கிற டேட்டாஸ் பாத்தீங்கன்னா 45% கிட்ட இளைஞர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றது இந்தியால. சோ எதுவுமே நம்ம இதுல வந்து ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ல இதை அப்ரோச்சே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில டெஸ்டிங் கிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம தெளிவா சொல்லணும்,
இந்த மாநகராட்சி அந்த பஞ்சாயத்துல இருக்கவங்க வீடு வீடாக சென்று போறதும், இந்த ஏரியாஸ் வந்து சானிடைஸ் பண்றது, இப்ப ஒரு ஏரியால இருந்தா அந்த ஏரியாவே கார்டன் ஆஃப் பண்ணி பிளாக் பண்றது, தடுப்புக்கான எல்லா முயற்சியும் பீலா ராஜேஷ் பேசுறதே நம்ம கேட்டோம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியா, தடுப்புக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு வந்து இப்படி பண்ணணும், இந்த ஃபார்முலாலதான் இதை கிராக் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. எந்த ஒரு டிசீஸ் அதுல இப்ப காலராவோ ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும், இப்படி செஞ்சாங்க இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு. பட் இது வித்தியாசமாவும் இருக்கு, அலாமிங்காவும் இருக்கு. அவங்க சொன்னதை பார்த்தா திடீர்னு 2 பேருக்கு நேற்று மூச்சு திணல் வந்தது, முந்தா நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாங்க வெண்டிலேட்டர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. சோ இட் இஸ் எ வெரி பஸ்லிங் டிசீஸ். நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க் பண்ணி பேசலாம் இதுக்கான ஒரு சொல்யூஷன். ரவீந்திரநாத் சார், ரெண்டு நிகழ்வுகள் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒருபுறம் மக்களை ஒற்றுமைப்படுத்துவது, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த அகல் விளக்கு ஏற்ற சொல்கிற இந்த வேண்டுகோள் ஒருபுறம் இருக்கு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக சோதனை முடிவுகளின் மீது விமர்சனங்கள் எழுது. ஏன் தாமதமாக சோதனை முடிவை அறிவிக்கிறீங்க, ஏன் மறைச்சிட்டீங்க, இந்த சோதனை முடிவு சரியா அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. ஒரு புறம் நம்பிக்கையூட்டல், இன்னொரு புறம் சந்தேகம். இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க திரு ரவீந்திரநாத்? இப்போ முதல்ல வந்து, இந்த கடந்த 10 நாட்களாக நாடு முழுவதும் இந்த ஊரடங்கு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஊரடங்கு எந்த விதத்தில் சீர்குலைந்து விடக்கூடாது. இப்போ வந்து இன்றைக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக பல்வேறு நபர்களும் கருதுகிறாங்க, நானுமே கருதுகிறேன். ஏன்னா மொட்டை மாடி போயிட்டு விளக்கு ஏற்றப்ப என்னாகும், எல்லோரும் மாடிப்படியில் அந்த சைடில் இருக்கிற வாலில் கை வச்சுட்டு போவாங்க. அப்போ வந்து பல்வேறு நபர்களுக்கு வந்து வைரஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது. மொட்டை மாடியில் போயிட்டு கூட்டமாக நின்று பல இப்போ ஃப்ளாட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாரும் போய் சேர்ந்து நின்று ஒன்றா நின்று இது ஏற்றுவாங்க, அப்போ அது மூலமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து தனிநபர்கள் விலகி இருக்க வேண்டுங்கிற அந்த கொள்கைக்கு அது எதிராக இருக்குது. அதில் ஏற்கனவே மோடி அவர்கள் கடந்த 22ஆம் தேதி கரவொலி எழுப்பி ஊர்வலம் போனதெல்லாம் அவரே வந்து வருத்தப்பட்டு தெரிவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சூழலை மீண்டும் வர செய்வது வந்து ஒரு அறிவார்ந்த செயலாக நான் கருதவில்லை. எனவே இந்த நோக்கத்தை அது வந்து கெடுத்துவிடும் என்பதனுடைய கருத்து. அதுக்கடுத்து, இந்திய கலாச்சாரத்தில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அதாவது மதச்சார்பற்ற கலாச்சார அடிப்படையிலையும் விலக்கேற்றுவது இருக்குது. அதே சமயத்தில் இந்தியாவில் வந்து புத்த மதம் சமண மதம் தான் அந்த விலக்கேற்றுவதை வந்து ஒரு கல்ச்சர், தீப ஒளி என்பதே புத்த மத சமண மதத்தின் கலாச்சாரம். புத்த மதம் சமண மதத்தை ஒழிப்பதற்காகவே இந்து மதம் வந்து அதை கைகொண்டது என்பதுதான் வரலாறு. அதுபோல ஆரிய கலாச்சாரம், நெருப்பை வந்து தீயை வந்து கடவுளாக ஆரிய கலாச்சாரம், அக்னி பகவான் என்றெல்லாம் ஆரிய கலாச்சாரம் ஒரு பெரிய வந்து இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு. இந்த தருணத்தில் நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல, இந்த தருணத்துல இதெல்லாம் பேசுவதற்கான நேரமா இது? புத்த மதமா, ஆரிய மதமா, இந்து, அவர் ஒரு நம்பிக்கைக்காக விளக்கேத்த சொல்றாருங்க. நீங்க அவங்க தான் பேசினாங்க, நான் தொடங்கல, பேசினேன் இல்ல. அதனாலதான் சொல்றேன், கொரோனாவையும் வந்து ஒரு மதவாத அடிப்பில் அணுகக்கூடாதுன்னு சொல்றேன். இது வந்து நாடு ஒரு நெருக்கடி இருக்கு, இந்த தண்டத்துல போயிட்டு அதுல வந்து தங்களுடைய நம்பிக்கையில திணிப்பது, இந்துத்துவ கருத்துல திணிப்பது, இது போன்ற ரொம்ப நோக்கம் வந்து சரியில்லை. நான் என்ன கேக்குறேன், நீங்க மக்களை ஒற்றுமைப்படுத்துன்னு சொல்றீங்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் நக்வி என்ன சொன்னாரு, டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்ட முஸ்லீம்கள் வந்து தாலிபான்களே மோசமானன்னு சொன்னாரா இல்லையா? அதை பிரதமர் கண்டிச்சாரா? பெரும்பாலும் நம்ம நாட்டு மக்கள் தானே. இதே சிவராத்திரி விழாவில் கலந்துக்கலையா? ராமநவமியில் கலந்துட்டு எல்லாரும் கோலாட்டம் ஆடலையா இங்கே? அதனால இதில் அந்த மாதிரி நடக்கிறப்போ அவங்க செஞ்சுருக்காங்க, அது தவறு தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவ்வாறு அவர் செய்த பொழுது நாடு முழுவதும் எந்த விதமான ஊரடங்கு உத்தரவிடப்படவே அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நிகழ்ச்சி வந்து தடுக்கலை. ஆனால் நக்வி அவர்கள் சொல்லின்ற பொழுது தாலிபான்களே மோசம்னு சொல்லி சொன்னார். அப்போ இது வந்து கடுமையான வார்த்தை இல்லையா? சிறுபான்மை மக்களை புலப்படுத்துகிற விஷயம் இல்லையா? அவங்க வந்து கொரோனா வைரஸுக்கு அவங்க தான் காரணங்கிற மாதிரி குற்றச்சாட்டு கொடுக்க மறுப்பவர்கள். எனவே ஒரு பிரதமர் அவர் மதச்சார்பற்ற இல்ல, அதுல என்னன்னா ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பவர்கள், நீங்க அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதது தேச விரோத குற்றம் அப்படின்ற பொருள் அவர் பேசுறார். நீ அந்த இடத்துக்கு தான் அவர் வர்றார் சார். ஒத்துழைப்பு இல்லை, கரெக்டு தான் சார். முதல்ல பிரதமர் மேலே நம்பிக்கை வரணும், அரசு மேலே நம்பிக்கை வரணும், எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கணும் சார். இன்றைக்கு வந்து சிறுபான்மை மக்களை வந்து எதிரியாக பார்க்கறது, முஸ்லீம்களை வந்து எதிரியாக பார்ப்பது, அவங்கள வந்து தேச விரோதிகளாக பார்ப்பது, கிறிஸ்தவர்களை எதிரியாக பார்ப்பது என்ற ஒரு கொள்கை உள்ள கட்சியுடைய தலைவராக தான் இருக்காரு. அப்போ வந்து எப்பொழுதாவது சிறுபான்மை மக்கள் எதிரான தாக்குதல் கண்டிச்சிருக்காரா? ஒரு சில நேரங்கள் தவிர. ஏன்னா அப்படி இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களும் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டா தன்னை நம்பிடுவாங்கிற வாதம் வந்து ஏற்படுதல்ல. அதுக்கடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இப்போ தமிழ்நாட்டில் போதிய டெஸ்ட் பண்ணல, பாதிக்கப்பட்ட ஒரு சிறுபான்மை வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பண்ணலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு சொல்கிறது, அதுக்கான ப்ரொசீஜர் ப்ரோட்டோகாலை சொல்கிறதே மத்திய அரசு தான். மத்திய அரசு சொன்னால் மாநில அரசு மாற்றிக்கொள்ள போயிடுது. எனவே மாநில அரசு வந்து குற்றச்சாட்டு வந்து சரியில்லை. நாடு முழுவதும் டெஸ்ட்டுக்கு வந்து கிட்டு வந்து குறைவாக இருக்குன்னு அது காரணம் மத்திய அரசு தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் போதிய கிட்டு இல்லை, பிபிஇ இல்லை, பாதுகாப்பு கவசங்கள் இல்லை, அப்படிப்பட்ட சூழலில்
மார்ச் மாதம் 29 அன்னைக்கு இந்தியாவிலேருந்து செர்பியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. பிரதமர்னால ஏன் தடுக்க முடியல? அப்போ ஏன் வந்து தட்டுப்பாட்டை போக்க முடியல? ஐசிஎம்ஆருக்கு ஏன் போதிய கருவியில் வழங்க முடியல? இதெல்லாம் இப்போ பிரச்சனையா இல்லையா? அதனால் இன்றைக்கு வந்து ஐசிஎம்ஆரும் இந்திய அரசாங்கமும் போதிய அளவு டெஸ்ட்டுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யலை, ஏன் இந்தியாவில் உற்பத்தியை பெருக்க முடியவில்லை? கடந்த 2.5 மாதம் டைம் இருந்துச்சு சார், 2.5 மாதம் டைமில் வந்து நீங்கள் இந்த கிட்டுகளை போதிய அளவு உற்பத்தி செய்வதற்கோ இறக்குமதி செய்வதற்கோ இந்த மத்திய அரசு என்ன செய்தது? எதையுமே செய்யலை. எனவே தான் தன்னுடைய இயலாமை மறைப்பதற்காக இன்றைக்கு அகல் விளக்கு ஏற்றுவது என்ற மூலமாக பிரதமர் திசை திருப்ப பார்க்குறாரு, நாட்டு மக்களை திசை திருப்ப பார்க்குறாரு. மத்திய அரசு இயலாமை திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு தான் இந்த திட்டமிட்ட செயல் நடைபெறுகிறது. எனவே இந்த அறிவார்ந்த செயல் அவசியப்படுகிறது. அதுக்கு மேல மூட நம்பிக்கையை பூத்துவதும் ஜோதிடத்தை பூத்துவதும் இதெல்லாம் சரியில்லை. இல்ல ரவீந்திரநாத், விளக்கங்களும் வியாக்கியானத்திலும் ஜாதகம் கிரகம் அதெல்லாம் பேசப்படலாம், யார் வேணாலும். பிரதமர் அப்படி சொல்லலங்க, ஒரு நம்பிக்கை, அதுக்காக ஒரு மகா சக்தி கிடைக்கும், கோடான கோடி மக்களும் வாங்கன்னு வேண்டுகோள் தான். எல்லாரையும் கட்டாயப்படுத்தல, எல்லா மதத்தினரும் இதை செய்யணும்னு சொல்லல. நம்பிக்கை ஏன் வந்தது? வாட்ஸ்அப் பிரதமர் கட்டாயப்படுத்தல, நீங்க சொல்றது சரிதான், அவர் அதை சொல்லல. ஆனா அவர் சொல்லாத விஷயங்களை யார் சொல்றா? இன்னைக்கு அவர் சார்ந்த இயக்கங்கள் சொல்றதா இல்லையா? அவருக்கு ஆதரவாளர் சொல்றாங்களா இல்லையா? அப்ப என்னன்னா, அவர் லேசா கோடிட்டு காட்டுறாரு அவ்வளவுதான். அவர் சொல்லாம கூட மற்றவங்க சொல்ல வைக்கிறாங்க, அது ஒரு இயக்கமா மாத்துகிறார்கள். எனவே அந்த விளக்கு ஏற்றி விட்டால் அடுத்த நாளே கொரோனா நாட்டை விட்டு ஓடி போயிரும் சொல்றாங்க. எப்படிப்பட்ட தவறான பிரச்சாரம் அது? அந்த மாதிரி ஓடிடுமா அது? அதுக்கடுத்து என்னக்க, நான் வந்து இதுக்கு எதிராக நிற்கல சார், ஆனால் இந்த சூழல் சரியில்லை. நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுங்க, குத்து விளக்கு ஏற்றுங்க, எது வேணாலும் செய்யுங்க. அதுக்கு இந்த நேரம் சரியான நேரம் அல்ல, இது பொருத்தமான நேரம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு வந்து நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல தொடர்ந்து வந்து ஒரு விஷயம் சொல்லுறேன், மருத்துவத்தில் தொடர்ந்து இந்த அரசாங்கம் மூட நம்பிக்கை பரப்புகிறது. அதனால தான் இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி கடந்த காலத்தில் இருந்த பொழுது இந்த காங்கிரஸ் வரதுக்கு முன்னால சொன்னீங்கன்னாக்க, அங்கே வந்து ஜோதிட வைத்தியம் கொண்டு வந்தாங்க. அதுபோல டெல்லியில் பார்த்தீங்கன்னா மந்திராலயம் டிபார்ட்மெண்ட் உருவாக்கினாங்க. அதே போல இன்றைக்கு வந்து வேதகால மருத்துவமனை கொண்டு சொல்லி தேசிய நலக்கல்வி தேசிய கல்விக்குழு 2019 சொல்லுது. அதே போல தேசிய நலக்குழு சொல்கிறது, 2017 தேசிய நலக்குழு சொல்கிறது. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவத்துறையை நவீனப்படுத்துவதற்காக அதுல வந்து பிற்போக்கு கருத்திலையும் மூட நம்பிக்கையான கருத்திலையும் பூத்துறாங்க. அதனாலதான் நீங்க கொரோனா வைரஸ் பரவுகின்ற பொழுது கூட மூட நம்பிக்கையை பரப்ப கூட. ரவீந்திரநாத் சார், சங் பரிவார் அமைப்பு ரவீந்திரநாத் சார், மேலை நாடுகள்ல கூட பிரதமரை கூட இல்ல சார், உடைய மருத்துவமனை மருத்துவ இல்ல, ஒரே ஒரு விஷயம் சார், மேலை நாடுகள்ல கூட வந்து மருத்துவர்களுக்காக இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் நான் குறிக்கிடணும். இங்க நம்ம கடைபிடித்த போது கைத்தட்டுங்க அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் பகடி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. திரும்ப மேலை நாட்டு காட்சிகளை பார்க்கிற போது அவங்களும் பால்கனியில இருந்து மருத்துவர்களுக்காக கை தட்டினாங்க. அவங்களும் எந்த மதத்தை புகுத்துறாங்க, எந்த மதத்து நம்பிக்கைகளை புகுத்துறாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா சார்? மக்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சின்னு சொல்றாங்க சார். அது கரவொலி எழுப்புல வந்து எந்த விதமான மத நம்பிக்கை கிடையாது. அதுக்கடுத்து ஸ்பெயினில் முதல்ல கரவொலி எழுப்பினாங்க, மருத்துவ குழுவினருக்கு மருத்துவ நன்றி சொல்ல. அது வந்து அந்த நாட்டை பொறுத்தவரைக்க அங்கே உள்ள டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 19 லட்சம் ரூபா. ஆனால் இந்தியாவில் என்ன நிலைமை? இங்கே தமிழ்நாட்டில் வர டாக்டர் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவர்கள் நியமி எங்களுக்கு ஊதியத்தை வந்து உயர்த்துன்னு சொன்னதுக்காக எங்களை 150 வரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கின டாக்டர் லட்சுமி நரசிம்மனே மனநோய் போய் இறந்து போயிட்டாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் கரவொலி எழுப்பி என்ன சார் பிரயோஜனம்? சரி, நம்ம பேசலாம். பாதுகாப்பு காசு கொடுத்தீங்களா? மருத்துவர்களுக்கு மாஸ்க் கொடுத்தீங்களா? எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சார் N95 மாஸ்க் போட்டு நீ சுத்துறீங்களே, மருத்துவ குழுவினருக்கு நாடு முழுவதும் N95 பாதுகாப்பு முக்கியமான கேள்வி எழுப்புறீங்க. காப்பாற்ற போதா சார்? நாடு முழுவதும் 100 மருத்துவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாடு முழுவதும் 100 மருத்துவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் பதில் சொல்ல போறா? முக்கியமான கேள்வி ஸ்ரீராம் சேஷாத்ரி, தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றது பிரதமர் வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸ், வந்து ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய முயற்சிகளையே பண்றாரே தவிர, நாளை காலையில விஸ்வரூபம் எடுக்கும் யதார்த்த பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை இருக்கும், மருத்துவர்களுக்கான பிரச்சனை இருக்கும், இதையெல்லாம் விடுத்து திசை திருப்பக்கூடிய செயல்கள் தான் விளக்கேற்றுவது, கைத்தட்டுங்கன்னு சொல்வது அப்படின்னு ஒரு பார்வை விமர்சனம் இருக்கே ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். சார், இந்த நெகட்டிவா விமர்சனம் பண்றவங்க அவங்க பாட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் சார், அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அதனால வந்து யாருக்கும் பிரயோஜனமும் கிடையாது. பிரதமர் வந்து வேற எந்த வேலையும் செய்யாம ஒரு டாஸ்க் போர்ஸ் அமைச்சு, ராஜ்நாத் சிங் தலைமையில ஒரு டாஸ்க் போர்ஸ் அமைச்சு அவங்க வந்து நாடு முழுக்க எல்லாரையும் 15 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வச்சு கோஆர்டினேட் பண்ணி என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி
மத்திய அரசு அறிவிச்ச பலன்கள் பல பேர் போய் சேராமல் இருப்பது, அதான் ஏப்ரல் 1st தான் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. அது நடுவுல வந்து ப்ராபப்ளி எதனால மீதி 60% போகலன்றது எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றான்னு தெரியல. அப்படி போகலன்னா அது தவறுதான், அது செய்ய வேண்டியது உடனுக்குடனா வரணும். ஆனால் அவங்க எதையுமே செய்யல, சும்மா கைப்பட்டு விளக்கொண்டி காமிச்சிட்டு அப்படின்னு ஒண்டி ஒரு பிரதமர் சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த கிரிட்டிசிசமையோ இல்ல நெகட்டிவையோ நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அவர் எல்லா ஸ்டேட் மாநிலங்களுடனும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கார், வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லா மாநில முதல்வர்களுடனும் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் என்ன வேணும்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் ஒரு பிரதமர் பார்க்க முடியுமே தவிர, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் உண்டி எந்த மாநிலம் அதிகமா பாதிக்கப்படுதோ அந்த மாநிலங்களுக்கு உண்டான உடனடி தேவைகளை பார்க்கலாம். அப்படிதான் இருக்கே தவிர, இதுல டெஸ்டிங் ஒரு ஒரு கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க சார். பிரதமர் எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படின்ற இடத்துல பலரும் சொன்னது பிரதமர் சொல்றார், பிரதமர் சொன்னதுக்காக நாங்க செய்வோம் அப்படின்ற இடத்துக்கு மக்கள் இருக்காங்கன்னா, இப்ப மருத்துவர்களுக்காக மருத்துவ சேவைகளுக்காக எல்லோரும் கரவொலி எழுப்புனாங்க, அந்த சேவையை பாராட்டினாங்க, அது முடிந்தே பல நாட்கள் ஓடிவிட்டன. தமிழகம் மாதிரியான முன்னணி மாநிலத்தில் கூட மருத்துவர்களுக்கு இன்னும் போதிய பாதுகாப்பு உபகரணங்களே இல்லை. நீங்க கைத்தட்டினிய பாராட்டினீங்க, ஆனா யதார்த்தம் வேறையா இருக்குன்னு ரவீந்திரநாத் சார் சொல்றாரு, அந்த இடத்தை எப்படி பாக்குறீங்க? சரிங்க, ஒரு ஹெல்த் மினிஸ்டர் ஆகட்டும் இல்ல ஹெல்த் செக்ரட்டரியோ வந்து அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. மருத்துவர்களுக்கு எந்தவித உபகரணங்களும் இப்ப குறைச்சல் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப யார் சொல்றத நம்புறது? ஆஸ் அ சிட்டிசன் நான் வந்து ஒரு ஸ்டேட் வந்து வெளில பிரஸ் கான்பரன்ஸ் சொல்றதான் நம்புவேன். நான் வந்து மத்த விமர்சனம் செய்கிறவர்கள் சொல்றத ஒண்டி உட்காந்து பார்த்துட்டு இது வந்து வாட்ஸ்அப்ல வரதுதான், இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில என்ன வேணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம். நான் வந்து ஒரு ஸ்டேட் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஆஸ் அ ஸ்டேட் ஹெல்த் செக்ரட்டரி பியூலா ராஜேஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றது பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். இல்ல ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் சார், இப்போ மருத்துவ உபகரணங்கள் பாதுகாப்பு தேவைகளுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னதை நீங்க 4th ஸ்டேஜுக்காக கேட்கறதா புரிஞ்சுக்கிறீங்களா, இல்ல இன்றைய நிலைக்கு கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு 3000 கோடி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டது எதுக்காக? விஜயன், இது ப்ரிப்பரேஷன் தான், 4th ஸ்டேஜுக்காகன்னு கூட கிடையாது. இது நீங்க காலம் தாழ உங்களுக்கு 21 தாண்டி திருப்பி அடுத்த மாசத்துக்கு இது வந்து அப்படியே போயிடுவான், இந்த 21 எல்லாம் முடிச்சு போட்டு கொரோனா முடிஞ்சு போச்சுன்னு இருக்க போறது கிடையாது. இன்றும் இன்னும் பல மாதங்கள் நம்ம இது வந்து நம்ம நம்மளை காபந்து பண்ணி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு அடுத்த 1 வேணுங்கிற எக்யூப்மெண்ட் வாங்க முடியாது. இப்போதைக்கு அவைலபிள் ஆகிருக்கு, அதனுடைய சேஃப்டி ஸ்டாக் கீழே போகும்போது ரீஆர்டர் குவான்டிட்டி வரும்போது ரீஆர்டர் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சப்ளை செயின்ல ஒரு மிக மிக பேசிக்ஸ் ஆஃப் சப்ளை செயின். அது இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற அத்தனை மருத்துவர்களுமே வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும். என்ன கேக்குறாருனா, அவர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காரா இல்லையா, பாதிப்பு அடைஞ்சிருக்காரா இல்லையான்றதே தெரியலேன்றார். நம்ம சோதனை செஞ்சாதானே தெரியும்ன்ற இடத்துக்கு வராரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது, ஆனால் நான் ஒரு ICMR சொல்ற ஒரு கேட்டகரைசேஷன், டிராவல் ஹிஸ்டரி கான்டாக்ட் ஹிஸ்டரியில உங்களுக்கு சில உபாதைகள் இருந்தால் டெஸ்ட் பண்ணுவாங்க. வெறும் டிராவல் ஹிஸ்டரி கான்டாக்ட் ஹிஸ்டரிய குவாரண்டைன் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஜுரமோ இருமலோ இல்லனா வந்து ஒரு மூச்சு திணறலோ இருந்தால் டெஸ்ட் பண்ணப்படும் இமீடியட்டா அப்படின்ட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நாளையில இருந்து வந்து ஆன்டிபாடி டெஸ்டிங் கிட்ஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சு. அதுதான் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ்ன்றது வந்து ஆன்டிபாடி டெஸ்டிங், அது 15-20 நமக்கு தெரிய வந்துடும். இது வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து பிப்ரவரி 14 தான் சைனா உலகத்துக்கு செய்த துரோகத்திற்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, பரிகாரம் பண்ணாங்க. பிப்ரவரி 14 இந்த RNA சீக்வன்ஸ் உலகிற்கு WHO கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லா கண்ட்ரியுமே, சவுத் கொரியாவாகட்டும் இல்ல வியட்நாம் ஆகட்டும், அவர்களாமே வந்து வேக வேகமாக அந்த டெஸ்ட் கிட்டை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்தியாலேயே அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஸ்ரீராம் சார், அதனால வந்து ஸ்ரீராம் சார், இதுல எனக்கு ஒண்ணு டைம்லாம் இல்ல சார், ஒரு பாயிண்ட் இதுல ரொம்ப முக்கியமா நுட்பமா பார்க்க வேண்டிய இடம், ஜனவரி 30 பேண்டமிக், இது ஒரு உலகளாவிய பிரச்சனை அப்படின்னு தெரிந்த பிறகு
நம்ம மார்ச் எண்டு வரைக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் அப்படின்ற இடத்துக்கு ரவீந்திரநாத் சார் வராரு, அது என்ன முன்னேற்பாடு அப்படின்னு கேட்கிறாரு. சார், நமக்கு இல்லாம ஏற்றுமதி பண்ணல, அதனால்தான் சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியாளருமே, இது எந்த மாநிலங்களாகட்டும் ஒரு இல்ல சென்டர் ஆகட்டும், அவ்வளவு முட்டாள்தனமா இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் அதை நம்பறதுக்கு தயாரா இல்ல. சரி, ஒரு நல்ல பாயிண்ட், நம்ம பேசலாம். எஸ்பிஎல் இதுல தானமும் தர்மமும்ன்ற போது நமக்கு மீதிதான் ரெண்டு பாயிண்ட்ல ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் சொல்ற இடம், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில இருந்து நிறைய தகவல்கள்லாம் வரும், மருத்துவர்களுக்கு இல்ல அது இல்லைன்னா அப்படி கிடையாது, அதை நான் நம்ப தயாராக இல்லை. இல்லை, தொலைக்காட்சியில் சுகாதாரத்துறை செயலாளரும் அமைச்சரும் சொல்கிறதா நான் நம்புவேங்கிறார். ஒரு வகையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். அவர்களே ட்விட்டர் கணக்கும் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு ஒரு கருத்தையும் ட்விட்டரில் போடுற போது அந்த ட்விட்டரில் பின்னூட்டம், அதுவும் சேஷாத்ரிக்கு தெரியும், அதை போய் படித்து பார்த்தாங்கன்னா யாரோ ஒரு ஆட்கள் அல்ல, ஒரு ஒரு டாக்டரும் தாங்கள் யார் இனிஷியலோட பேரை போட்டு அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்கிறோம், எங்கே வேலை செய்கிறோம்னு சொல்லி, எங்களுக்கு மாஸ்க் இல்லை, N92, N95 மாஸ்க் கிடையாது, பிபிஇ கிடையாதுன்னு போடுற மெசேஜ் இன்னைக்கும் லைவாக இருக்குது. இப்போ கூட அவர் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாருனா தெரியும், ஒரு ஒரு ட்விட்டர்லேயும் அமைச்சருக்கே வேறு கூட, அமைச்சர் அவர்களே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, ஆனால் எங்களுக்கு பிபி இல்லை, நேற்று முந்தானாலும் சீர்காழி சிதம்பரத்தில் நர்ஸுங்க உள்ளே போக மாட்டிட்டாங்க, வேலை நிறுத்தம் பண்ணதையும் அதே டிவியில் தான் காட்டுறீங்க, எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு உடைகள் இல்லை, அதை கண்ணால் பார்க்குறோம்ல சார். சரி, ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, டெஸ்டிங்னு சும்மா ஒன்று அதை எடுத்து சாப்பிட போகிறதில்ல சார். April 2 ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு பெரியவர் இறந்தார். அந்த உடலை அன்னைக்கு நைட்டு வேனில் எடுத்துக்கிட்டு கீழக்கரை கொண்டுட்டு போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க, April 2 இறக்குறார், April 4 நேற்று தான் ஒரு டெஸ்டோட ரிசல்ட் வருது, இறந்த பெரியவர் கொரோனாவால் இறந்தார்னு நேற்று தான் டெஸ்ட் ரிசல்ட் வருது. அப்போ உரிய நேரத்தில் அவர் டெஸ்ட் பண்ணியிருந்தார்னா எவ்வளோ பெரிய இழப்பை தவிர, எந்த இழப்பு, அவர் உயிர் தான் போயிடுச்சு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அரசு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம், அது சம்மந்தப்பட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, கீழக்கரைக்கு எந்த வேனில் எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த டிரைவர், அதுக்கு உதவியவர்கள், அந்த பாடியோட கூட போன உறவினர்கள், அங்கே இறுதி அடக்கம் நடந்த போது அங்கே கூடியிருந்த மக்கள் ஒரு ஒருத்தரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுத்தாங்க, கேட்டீங்களா, நாங்க ஃபுல்லா சானிடைஸ் பண்ணி தான் பாடியை கொடுத்தோம், குடும்பத்தினருக்கு அறிவுறுத்தணும், ஆனா ஒத்துழைப்பு மக்கள் கொடுக்கணும் கொடுத்தாங்க. கொடுத்தனால நீ கான்டாக்ட் தேடிக்கிட்டு போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், சரியான நேரத்தில் டெஸ்ட் பண்ணி அவர் கொரோனா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை இன்னும் அதிகமா இருந்திருக்கும் சார். ஒரு மருத்துவராக பார்க்கிற போது மக்களுக்கு மருத்துவர்கள் தான் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடத்துல பிரதமர் நம்பிக்கையை கொடுக்கணும்னு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்ற, நிறைய விமர்சனங்கள் இருக்கு, சோதனை முயற்சி இல்ல, மருத்துவ உபகரணங்கள் இல்ல, சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லாமல் நம்ம வெறும் நம்பிக்கையை மட்டுமே விதைக்கிறோம்னு சொல்கிறாங்க, ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் மருத்துவனை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சிந்தனை நோக்கம் என்றால் இரண்டாம் கட்டத்திலிருந்து மூன்றாம் கட்டத்திற்கு, அதாவது சமூக பரவுகளுக்கு போகக்கூடாது, கொஞ்சமாக பாதித்தவர்களோடு இந்த பிரச்சனை முடிந்து விட வேண்டும், நிறைய பேருக்கு வந்துவிட்டால் நாம் தாங்காது, அதை தடுக்க வேண்டும் என்கிறதான் நோக்கம் அது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. யாரு? தொற்று வந்தவர்கள், தொற்றோடு தொடர்புடையவர்கள், அப்போ தொடர்புக்கு தொடர்புடையவர்களை அனைத்தையும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேலி அடைக்கப்பட்டவர்கள்லாம் வேலிக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ இந்த வேலியிலிருந்து வெளியே வந்துவிட்டால் இந்த சமூக தொற்று வந்துவிடும் என்கிற ஒரு நிச்சயமான அறிவியல் உண்மை, இது நம்பிக்கையில் அறிவியல் உண்மை இது. அப்போ இந்த நம்பிக்கைன்றது விளக்கேத்துவத நம்பிக்கை. ஆமாம், விளக்கேத்துவது என்பது நான் சொல்வது அறிவியல் உண்மை. எப்படி என்றால், வேலிக்குள் அடைக்கப்பட்டவர்கள், இப்போ எனக்கு தொற்று வந்துருச்சு, என்னுடைய கான்டாக்டருக்கு என்னைய சுற்றி ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் போட்டாச்சு, உள்ளே வெளியே யாரும் வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. அப்போ ஏன் ஜோன் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை இருக்கணும். அப்போ எதுக்கு ஜோன் போட்டிருக்கோம், இது வந்து உரிமை கொண்டிருக்கிற புலி, உரிமை கொண்டிருக்கிற புலியே வேலியில் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதிலிருந்து ஏதாவது தொற்று வெளியே சமூகத்தில் போய்விட்டால் சமூக பரவல் வந்துவிடும் என்பதன் நோக்கத்திற்காகத்தான் இதன் வேலி அடைக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த சுற்று வளையத்தை போட்டு வச்சிருக்கோம், இது எவ்வளவு நாள், இன்னொரு April 14 வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. இது எதுக்கு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் எதுக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பரவலை தடுப்பதுதான், ரைட். இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் யார் யாரெல்லாம் வேலிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசோதனை பண்ண வேண்டும். பரிசோதனை பண்ணினால்தான் யார் இந்த சமூக பரவலுக்கு உடந்தையாக இருப்பார்கள், யார் சமூக பரவலுக்கு ஆதாரமாக நினைக்கிறீங்க, பண்ணல என்றால் அது அரசாங்கம் தான். இரண்டு விஷயம் நீங்க விளக்குங்க இன்னும் கூடுதலாக.
அரசுக்கு நிச்சயமாக இதை தடுக்கணுன்ற வேள்வியோட தான், வேட்கையோட தான் அரசு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஏன் அரசு நகரல? எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தணும்னா கிட் இல்லையா, போதிய வசதி இல்லையா, என்ன பிரச்சனை இல்லை? என்ன அடிப்படை அவங்களுடைய பிரச்சனைன்றதுல ரெண்டு விதமான டெஸ்ட்கள் இருக்கு சார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரேபிட் டெஸ்ட். ரேபிட் டெஸ்ட் என்பது வந்து ஸ்க்ரீன் பண்ணுறக்கான டெஸ்ட். இப்போ ஒரு சஸ்பெக்டர், இந்த இப்போ நான் உதாரணம் சொல்லப்போனால், நான் மருத்துவர் இருக்கான்னு வச்சுங்க, ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இஸ் அ வல்னரபிள், அவர்களுக்கு ஒருவருக்கு தொற்று வந்து விட்டால் அவர்கள் எல்லாத்துக்கும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த வியாதியினுடைய தன்மையே, வியாதியினுடைய அறிகுறி இல்லாமலே தொற்றை உள்வாங்கி இருப்பார்கள், அந்த கிருமியை உள்வாங்கி இருப்பார்கள். அப்போ அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம்னா தொற்று பரவிடும், மூணாவது ஸ்டேஜுக்கு போகும். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, இரண்டு விதமான டெஸ்ட். இப்போ பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகள்லாம் ஆர்டிபிசிஆர் என்கிற ரொம்ப சுப்பீரியர் டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அதுக்கு அடுத்த டெஸ்ட், இப்போ சொன்ன மாதிரி ரேபிட் டெஸ்ட், அதாவது ஆன்டிபாடி வர டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா அதாவது வந்து ரேண்டமாக பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் தொற்று வருது, யார் யாரால் தொற்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வல்னரபிள் செக்ஷன், சளி இருமல் கண்டினியூஸாக இருக்கிறவங்க, வயதானவர்களுக்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்கி வச்சாதான். இதில் ஒரு கேள்வி வருது. இப்போ சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் சொன்ன இடத்துல, முதல்ல ஒருத்தருக்கு நெகட்டிவ்னு கூட காமிக்கலாம், அவரே ஒரு பத்து நாள் கழிச்சு பாசிட்டிவாக கூட மாறலாம்னு சொல்கிறாங்க. மாறலாம் எந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது சில. இப்போ ஆர்டிபிசிஆருங்கிற டெஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணிட்டோம்னா இரண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டு நாளைக்குள்ளே உடனடியாக தெரியும். ஓகே. அதற்கடுத்த டெஸ்ட்டு ரேபிட் டெஸ்ட் என்பது தொற்று வந்து ஐந்து நாளைக்கு பிறகு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இந்த சமூக பரவலை தடுத்துருவதற்கு, இப்போ இந்த கண்டெய்ன்மெண்ட் பண்ணியிருக்கிற ஜோனில் இருக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ வியாதியினுடைய அறிகுறிகளோ இல்லை சஸ்பெக்ட் பண்ணுறோமோ இல்லை தொடர்புடையவர்களோ அவர்களுக்கு பரிசோதனை பண்ணினால்தான் இது தவிர்க்கப்பட முடியும். ஏன்னா இன்னொரு 14 நாள் ஏப்ரல் 14 நாள் மேலே நம்ம என்ன பண்ணுறது, இந்த வேலையை எடுத்து விடுவதா, மீண்டும் வேலையை அடைத்து வைப்பதா என்கிற ஒரு சிந்தனை. ஏப்ரல் 14 பிறகு என்னவா மாறும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, சுகாதாரத்துறை இயக்குநரிடம் நான் பேசுகிற போது, நீங்கள் சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் மறந்துடுங்க அப்படின்றாரு. மத்திய அரசு மாநில அரசு என்ன முடிவு எடுப்பாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களுக்குள் ஒரு சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு சொல்கிறாரு, அது சரிங்களா? அது சரிதாங்க. இதில் என்னென்னா, ஒரு மாடல் ஒன்று, ஒரு கணக்கியல் பேராசிரியர்கள், அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கணக்கியல் பேராசிரியர்கள் ஒரு நான்கு விதமான மாதிரியை வைத்தார்கள், இப்பொழுது வைத்திருக்கிறார்கள். என்ன மாதிரினா, மாடல் 1, மாடல் 2, மாடல் 3, மாடல் 4. மாடல் 1ங்கிறது வந்து இப்போ இருக்கிற மாதிரி, என்னென்னா இப்போ வந்து ஒரு 3 வாரம் 28 நாள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஊரடங்கு உத்தரவு போட்டு தனிமைப்படுத்தியிருக்கிறோம். இதை 24-28 நாட்கள் கழித்து இதை விட்டுவிட்டால் மீண்டும் பரவும் அபாயம் அதிகமாக இருக்கிறது சமூகத்திலே என்று சொல்லுகிறார்கள். இது ஒன்று, இது ஒரு மாடல். அனதர் மாடல் என்னென்னா, 28 நாள் நம்ம கண்டெயின் பண்ணி வச்சுருக்கிறோம், கண்டெயின் பண்ணிட்டு ஒரு 5 நாள் கேப் விடணும். 5 நாள் கேப் விடும் போது நம்ம அசஸ் பண்ணணும், திருப்பவும் அதனுடைய வியாதியினுடைய தொற்று மேலே ஏறும்போது திருப்பவும் ஒரு 28 நாள், 4 வாரம் அவங்கள வந்து கண்டெயின்மெண்ட் ஜோனில் வச்சிடணும், அப்போ தான் அது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மாடல். மூணாவது மாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 வாரம் போட்டாங்க, திருப்பி 5 நாள் கேப் விடுங்க, திருப்பியும் வந்து ஒரு 4 வாரம் கண்டெயின்மெண்ட் ஜோனில் போடுங்க, போட்டாலும் திருப்பியும் ஒரு 5 நாள் கேப் போட்டு திருப்பியும் நெக்ஸ்ட் கண்டெயின்மெண்ட் ஜோன். ஸோ மூணு விதமான அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. நான்காவது மாடல், இதில் வந்து கண்டிப்பாக குறையும்னு சொல்கிறாங்க. நான்காவது மாடல் அப்படியெல்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக 7 வாரம் 8 வாரம் ஸ்ட்ரெயிட்டாக கண்டெயின்மெண்ட் பண்ணிடுங்க, தொடர்ச்சியாக கண்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். அப்போது 8 வாரங்கள் கழித்து இது குறையுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணக்கியல் பேராசிரியர் துறை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய அறிக்கையை சொல்றாங்க. இந்த 4 ஜோன் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு கணக்கியல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இப்ப இருக்கக்கூடிய இந்த 3 வாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். அப்ப இந்த 3 வாரத்திற்குள்ளே இந்த வேலி அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தொற்று ஒருவேளை இருந்திருந்தால், சஸ்பெக்ட் ஆயிருந்தால், அவர்கள் நம்ம சமூகத்திற்கு வந்து இது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதை நாம் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டா நான் எடுக்கிறேன். ஸ்ரீராம் சேஷாத்ரி சார்,
ஒரு மருத்துவராக அவர் வெளிப்படையாக சில விமர்சனங்களை வைக்க முடியாது. அவர் மருத்துவர், மருத்துவ காரணிகளை சொல்கிற போது நம்ம பரிசோதனை செய்யணுன்றார், பரிசோதனை அடைக்கப்பட்ட பகுதியில் செஞ்சிருக்கணுன்றார். அரசுக்கும் அந்த நிச்சயமாக ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் பரிசோதனை கிட்டுகள் இல்லாமல் இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கே. அதைத்தானே ரவீந்திரநாத்தும் எஸ்பிஎல்லும் பேசுகிறாங்க. இல்லை, இது இதுதான் நான் சொல்ல வரேன். ஐசிஎம்ஆர்னுடைய அந்த ஒரு கேட்டகரி, அதாவது இந்த கைட்லைன் அப்படின்றத வச்சு தான் வந்து பரிசோதனை செய்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நாளைக்கு அந்த ஆன்டிபாடி டெஸ்டிங் வந்த பிற்பாடு தான் வந்து இது ஒரு பரவலாக வல்னரபிலிட்டி இருக்கக்கூடியது. மருத்துவ முன்னாடி பேசின பூபதி, மருத்துவர் பூபதி பேசும்போது சொன்னதுதான், வல்னரபிலிட்டி ஜாஸ்தி இருக்கிறவங்க, அதாவது அந்த கான்டாக்ட் ஹிஸ்டரியில வந்தவங்களோ இல்லைன்னா இந்த மாதிரி இந்த வேலிக்குள் அடைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஒரு 5 நாளைக்கு அப்புறம் 6 நாளைக்கு அப்புறமோ அதை டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த ஆன்டிபாடி டெஸ்டிங்றது. அதுல ஆன்டிபாடி சில பேருக்கு வந்து அது சிம்டம்ஸே இருக்கலாம், ஏசிம்டமேட்டிக்கா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த நோயை தக்க தடுத்து கொண்டிருக்கும். அதுதான் இந்த ஆன்டிபாடி டெஸ்டிங்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அதை வந்து இப்ப நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அது நாளைக்குதான் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கும். அதனுடைய கிட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை பார்த்தேன். சோ இந்த டெஸ்டிங் பத்தலன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான், டெஸ்டிங் பத்தலதான். நம்மளுடைய 130 கோடி மக்களை டெஸ்ட் செய்தாலும் இதே நிலைமையில தான் நம்ம இருப்போம். அதனாலதான் இந்த கண்டெய்ன்மெண்ட் பண்ண பிற்பாடுதான் இந்த டெஸ்ட் நிறைய செய்யணும் அப்படிங்கறத. அதுவும் இல்லாம இப்ப சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற வந்து இந்த பிசிஆர் டெஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய வைரல் டோசேஜ் ஜாஸ்தி இருந்ததுன்னா 2 மணி நேரத்துல தெரியும், இல்லைன்னா 2 அல்லது 3 நாட்கள் 72 மணி நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு ரிசல்ட் வருது. இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ட் ஆகி ஒரு 4 இல்ல 5 நாளைக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் வருது. இப்பதைக்கு நமக்கு வரக்கூடிய அனைத்து டெஸ்ட் ரிசல்ட்டுமே இந்த மாதிரி வந்து நம்ம ஊரடங்கு உத்தரவுக்கு முன்னாடி இன்ஃபெக்ட் ஆனவங்க தான் வந்திருக்காங்க. இப்ப ஊரடங்கு உத்தரவு எல்லாம் பிறப்பித்த பிற்பாடு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது, மேபி 10-12ஆம் தேதி கிட்டதான் அதுவும் இந்த ஆன்டிபாடி டெஸ்டிங் எல்லாம் செய்த பிற்பாடுதான் நமக்கு தெரிய வரும். அதனால வந்து அரசு இதை ஒரு நோக்கத்தோடு செய்கிறது, எவ்வளவு டெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்கு உண்டான சில அவங்களுக்கு வழிமுறைகளை வச்சுக்கொண்டுதான் செய்யறாங்க. சரி, நம்ம பேசலாம் ஸ்ரீராம் சேஷாத்ரி, நம்ம தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். நியூஸ் 7 தமிழ் ட்விட்டர் பக்கத்துல முன்வைத்த கேள்வி என்பது, பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க அகழ்விளக்கு ஏற்றுவது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கேள்வியை முன் வச்சிருந்தோம். தன்னம்பிக்கையை உண்டாக்கும், ஒற்றுமை உணர்வு மேலோங்கும், சடங்காக பார்க்கப்படும், பெரிய பலன்கள் இருக்காது. இந்த 4 வாய்ப்புகள் கொடுத்திருக்கோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசுறோம். நியூஸ் 7 தமிழ் ட்விட்டர் பக்கத்தில் முன்வைத்த கேள்வி என்பது, பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க அகழ்விளக்கு ஏற்றுவது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கேள்வியை தான் முன் வச்சிருந்தோம். சடங்காக பார்க்கப்படும் 12 விழுக்காடு, தன்னம்பிக்கை உண்டாகும் 13 விழுக்காடு, ஒற்றுமை உணர்வு மேலோங்கும் 21 விழுக்காடு, பெரிய பலன்கள் இருக்காது 54 விழுக்காடு. ரவீந்திரநாத் சார், நீங்க வந்து ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாகும்னு நீங்க பார்க்கலையா? இல்லை, மக்களுடைய கருத்தே சரியாக இருக்குது. பெரிய பலன்கள் ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 51%? அதான் சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் ஒற்றுமை ஏற்படுத்தினாக்க ஒரு அரசு எல்லா மக்களுடைய நம்பிக்கையும் பெற வேண்டும். அதை பெறக்கூடியதான் இந்த அரசு கடந்த காலத்தில் இல்லை. இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற கூட கொரோனா வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான இந்திய மக்கள் வந்து குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தாலும் மறந்துவிட முடியாது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்கிறேன்னாக்க, இந்தியாவிலேருந்து அந்த பாதுகாப்பு கவசங்கள், முகக்கவசம் கிடைக்கலங்கிறத திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். இப்போ வந்து சிதம்பரம் அண்ணாமலை ராஜாமுத்திர மெடிக்கல் காலேஜில் கூடிய நர்சஸ் இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதே போல் பல இடங்களில் கிடைக்கலங்கிறது யதார்த்தபூர்வமான உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வென்டிலேட்டர் இந்தியாவில் 40,000 வென்டிலேட்டர் தான் சொல்லி சென்ற ஆண்டு மத்திய அரசு புள்ளிவரமே சொல்லுது. ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு என்ன சொல்லுது, 30,000 வென்டிலேட்டர் வந்து பிஹெச்இஎல் நிறுவனத்தில் செய்ய சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து நாடு முழுவதும் முடக்கத்தில் இருக்குது, அவ்வாறு இருக்கின்ற பொழுது தொழிலாளர்கள் வேலைக்கு வர மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 30,000 வென்டிலேட்டர் எப்போ செய்ய போகிறீங்க? அதனால் வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்குது என்பது யதார்த்தமான உண்மை. இந்த பற்றாக்குறை நிலவு இருந்த பொழுது ஏற்றுமதி செய்ய ஏன் மத்திய அரசு அனுமதித்தது? சரி, அதை கோட்டை விட்டு விட்டது. அதுல வந்து பல விஷயங்களை செய்ய தவறிவிட்டது. நாட்டில் கிடைக்கூடிய வென்டிலேட்டர் பாதுகாப்பு கவசங்களை முதல்ல நம்ம நாட்டு மருத்துவர்களை, மருத்துவ குழுவை, நோயாளிகளை, மக்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லி இந்திய அரசு கொள்முதல் பண்ணல. செர்பியாலே வந்து இங்க கொள்முதல் பண்ணிட்டு ஃபிளைட்ல கொண்டு போறேன் சார். இந்த உள்நாட்டுல இருந்து நீ என்ன சார் பண்ணீங்க? நன்றி. சீனாவில் வந்து உற்பத்தி பண்ண அந்த நிறுவனம் உற்பத்தி பண்ணுது,
சீனாவில் உற்பத்தி பண்ணாங்க, அதை பாங்காக் விமானத்தில் மடக்கி ஜெர்மனிக்கும் கனடாவுக்கும் போறதை மடக்கி அமெரிக்கா கொண்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம பிரதமர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க சார். நம்ம பேசலாம் சார். பரத், இது வந்து விளக்கு ஏற்றக்கூடியவர்கள் பிரதமர் சொன்னார் அதனால் நான் ஏற்றுறேன், எனக்கு பலன் இருக்கோ இல்லையோ பிரதமர் சொன்னதுக்காக ஏற்றுகிறேன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ரவீந்திரநாத் சார் சொல்ற மாதிரி ஒன்றும் பெரிய பலன்கள்லாம் இருக்காதுன்ற ரெண்டு பார்வையும் இருக்கு. ஏத்தினாலும் விமர்சனம் இருக்கு, ஏத்தாததுக்கும் ஒரு பார்வை இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பலன் தராதுன்னா நிறைய பேர் மெடிக்கல் பலன் நினைச்சிட்டு தான் நிறைய பேர் அந்த பெரிய பலன் இருக்காதுன்றதுக்கு இத்தனை ஓட்டு வந்திருக்கும். மெடிக்கல் இருக்க பலன் கிடையாது. இது என்ன, நீங்க நைட்டு விளக்கேத்தா நாளைக்கு தீந்திர போதா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்னையும் எனக்கு சோசியல் பாண்டிங், எனக்கு இன்னொருத்தருக்காக நான் விளக்கேற்றேன், எனக்காக விளக்கேத்தல, நான் ஒரு நம்பிக்கையின் நான் இன்று என் பால்கனியில் விளக்கேற்றுவதால் என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருப்பார், என் எதிர் வீட்டுக்காரர் நல்லா இருப்பார், நம்பிக்கையின் பால் நான் விளக்கேற்றுறேன் சார். லக்ஷ்மணன் சார் ரொம்ப தெளிவா யதார்த்தமா பேசினாரு. இன்னைக்கு நீ விளக்கேற்ற, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு டாக்டரா அவர் சொல்றாரு இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு, இல்ல இன்னொருத்தர் ஒரு அரசியல் சமூக பார்வையில அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா ஒரு மருத்துவரா வந்து சஜஷன் கொடுக்க வேண்டியவர் சங்கின்றாரு, கிறிஸ்துவத்துக்கு எதிர்ன்றாரு, இஸ்லாமியத்துக்கு எதிர்ன்றாரு, இப்படிப்பட்ட ஒரு அவதூறான தவறான ஒரு பேச இந்த இடத்துல பேசினதுக்கே நான் முதல்ல இதுக்கு நான் அவர்கிட்ட நான் வந்து என் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நான் சொல்ல விரும்புற கருத்து இந்த விஷயத்துல. ஒரு எதிர்ப்பு வெறுப்பின் அடிப்படையில இந்த விமர்சனத்தை வைக்கிறதா பாக்குறீங்க, அப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. அது வெறுப்பின் அடிப்படையில சிஐஏ எங்க வந்துச்சு, நான் என்ன கேக்குறேன், ஒரு சிச்சுவேஷன் கிரிம் சிச்சுவேஷன் நாட்டுல இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கு. லக்ஷ்மணன் சார் சொல்றாரு வெறுப்பரசு பண்றது பிஜேபி சார். கிட்டு கிடைக்கணும் என்ன பண்ண போறோம், டெஸ்டிங் கிடைக்கல, டெஸ்டிங் கிடைக்கணும் என்ன பண்ண போறோம், இதெல்லாம் தான் இந்த இடத்துல செய்யணுமே தவிர பழங்கால முறையை கொண்டு வந்து புகுத்திட்டாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியத்துக்கு எதிரானவர்கள், ஏன் இந்த இடத்துல நம்ம பேசணும்? நன்றி. திருப்பி திருப்பி நாளை சொல்றது அதான், ஒண்ணு கூடுவோம், இதுல ஜாதி மதம் தெரியாது. கொரோனாக்கு, கொரோனாவை பொறுத்தவரை ஏழை பணக்காரன் ஜாதி மதம் கிடையாது. நன்றி. எஸ்பிஎல் எப்படி பார்க்கறீங்க இது, என்ன தாக்கத்தை நீங்க முதல் சுற்றுலயே சொன்னீங்க, இன்னையோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு, அவ்வளவுதான் அந்த தாக்கம் இருக்குமா? என்னது விளக்கேற்ற விஷயத்தை சொன்னேன், பொது வெளியில வர இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எதற்கெடுத்தாலும் மோடியை விமர்சிப்பது ஒரு மனநோய், ஆனால் மோடியை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்றது மனநோயின் முற்றிய நிலை. அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. அதனால ஒரு விமர்சனம் ஒரு இடத்துல இருந்து வருதுன்னா அது விமர்சனமாவே பார்க்கக்கூடாது. ஒரு தனி மனித ஆதங்கங்கிறது அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. பாண்டிங் பாண்டிங்னு சொல்றல, விளக்கேற்றனால ஒரு பாண்டிங் வருது, ஒத்துக்கிறேன். அந்த பாண்டிங் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இடையில மட்டும் இல்லை, அந்த இண்டிவிஜுவலுக்கும் நம்மை ஆளுகிற பிரதமருக்கும் இடையிலான பாண்டிங்கை தான் அது நிரூபிக்குது சார். அதனாலதான் சார் எங்க இருந்தோ சொன்ன பிரதமருடைய பேச்சை நான் கேட்கறேன்ல. சோ பாண்டிங்கை நான் உருவாக்குறல, அந்த பாண்டிங்கை உருவாக்கியதுல எனக்கு ஒரு உரிமை கிடைக்கல. அந்த உரிமையில நாளைக்கு நான் மனசுல வச்சுக்கிட்டு சில கேள்விகளை எழுப்புற போது அதை பிரதமர் நோக்கி விமர்சனமா பார்க்க கூடாது. யதார்த்த நாளைக்கு வாங்க, ஜோதிடத்தை தூக்கி தனியா வைங்க. மருத்துவ வல்லுநர்களே சொல்றது என்ன தெரியுமா, குறிப்பா இங்கிலாந்தை சேர்ந்தவர்களும் அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள், இந்த லாக்டவுன் பீரியடுங்கிறது ஜூன் ஜூலை வரைக்கும் போனாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இனி வரப்போகிற 2-3 மாதத்துக்கு நம்ம 10 நாளைக்கு இந்த தரிகணத்தை போடுறோமே கீழ்நிலையில் உள்ளவன், இந்த 10 நாள் 20 நாளாக மாறுகிற போது, 2 மாதமாக மாறுகிற போது கீழ்நிலை மக்கள் இல்லை சார், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் சேர்த்துக்கோங்க, இவன் எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிக்க போகிறான். அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தைகளை பேசக்கூட வேண்டாம் பிரதமர், அப்பப்போ ட்விட்டரில் போட்டால் போதும், நான் பணத்தை மட்டும் பேசலாம் சார். குவாரண்டைனில் இருக்கிற லட்சக்கணக்கான மனிதர்கள் தாங்களாகவும் அரசு சொன்னதுக்காகவும் கேட்டுக்கிட்டு தனி மனிதன் இருக்கா இல்லையா, அவனுக்கு நம்பிக்கை அளிக்கிற டெஸ்டிங் விஷயத்தில் நம்பிக்கை அளிக்கிற விஷயத்தையும் அவர் ட்விட்டரில் போட்டால் கூட போதும், அதையும் இந்த நாடு எதிர்பார்க்குது. ஜான் சார், இப்போ வந்து மருத்துவராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் வந்து சோஷியல் பாண்டிங் தேவை அப்படின்றாங்க, எல்லோரும் ஒன்றிணையணும் அதுதான் நோக்கம்ன்றாங்கள், அது இந்த கொரோனா எதிரான யுத்தத்துக்கு தேவைப்படுதா, இந்த எக்ஸசைஸ் கட்டாயம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சோசியல் பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது நம்பிக்கை என்பது நாம் பயணக்கூடிய பயணத்திலே ஒரு பகுதி மட்டும்தான், மீதி 75% பயணம் செல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த கொள்ளை நோய் என்பது சீற்றம் உள்ள கடலில் ஓட்டையுள்ள படகை ஓட்டிக்கொண்டு போவது என்று சொல்லுகிறார்கள். உலக சுகாதார அமைப்பினுடைய ஜார்ஜ் சொல்வதை நான் முன்வைக்கிறேன், வைரஸ் நம்மளை துரத்துவதற்கு முன்பு நாம் வைரஸை துரத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். We should not wait for the time virus to chase us என்று சொல்லுகிறார். அப்ப என்ன, இந்த கொள்ளை நோயை, மிகப்பெரிய கொள்ளை நோயை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். வேலி அடைப்பது, டெஸ்ட் செய்வது, சரியான நேரத்திலே நோயாளிகளை கண்டறிந்து வைத்தியம் பண்ணுவது, நம்மளுடைய தரத்தை உயர்த்துவது, அதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்றது சரியான்றது. இப்போ மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒன் ஆஃப் தி எக்சர்சைஸ் தான் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்ட கலசம் என்று சொல்லலாம்,
இது நம்பிக்கை என்பது கோபரத்தினுடைய உச்சியில் வைக்கப்பட்ட கலசம், ஆனால் அதுவே கோபரமாக அமையாது. ஸ்ரீராம் சேஷாத்ரி சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க இன்றைய நிகழ்வு? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இது இன்றைய இரவுல மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸ்ரீராம் சார், சரி, இது வந்து மக்கள் வந்து இதை ஒரு உளவியல் ரீதியாக அவர்கள் 10-15 நாள், இது நமக்கு அன்பிரசிடென்டட் ஈவெண்ட், அதாவது நாம் யாருமே சந்திக்காத ஒரு நிகழ்வு. வீட்டுக்குள்ளேயே இருக்கு, குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதுவும் நம்ம எந்த ஒரு வேலையும் முக்காவாசி வேலை எதுவும் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த மாதிரி நிறைய பேர் சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் அவர்களை ஒண்ணு சேர்ப்பதற்காகவும் நீங்கள் தனியாக இல்லை என்று சொல்வதற்காக ஒண்டி மட்டும்தான். மருத்துவர் பூபதி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து கோபுரத்தில் வைக்கக்கூடிய விளக்கு. கோபுரம் இருக்கு, கோபுரம் அப்படியே இல்லாம வெறும் விளக்கு ஒன்று ரெடி பண்ணல, கோபுரம்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அன்பிரசிடென்டட் ஈவெண்ட்ல நிறைய குறைகள் இருக்குதான் செய்யும். அந்த குறைகளை ஒண்டியே பார்க்க கூடாது, நிறைகளையும் சேர்ந்து பார்க்கணும் தான் என்னுடைய பார்வையா இருக்கு. நன்றி சார், இருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவீந்திரநாத் சார், பரத் அண்ட் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.